ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிக்சன். இன்றைய தினம் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு குளிக்காமல் இருக்கிற மனிதர்களை கூட பார்த்துருக்கலாம், சில நாளைக்கு 2 நாட்கள், 3 நாட்கள், 1 கிழமைகள் கூட சில நேரத்துக்கு குளிக்காத மனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களால் குளிக்காமல் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் அப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டோம் அப்படியா இருந்துச்சுன்னா, கட்டாயம் வந்து யோசிப்போம். ஏன்னா இப்போ வாழ்கிற இந்த மாதிரியான உலகத்தில் ஒரு நாளைக்கு குளிக்காமல் இருக்கிறது அப்படின்றதே வந்து முடியாத ஒரு காரியம். ஏன்னா அந்தளவுக்கு ஹீட், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து வேர்க்கிறது, நம்ம உடலை வந்து எவ்வளவு தூரத்துக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம தூய்மையாக வைத்துக் கொள்வோம். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு 3 நாட்கள் கூட சில நேரத்துக்கு குளிக்கிற மனிதர்கள் கூட இருக்கிறோம். சோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, நான் எல்லாம் மார்னிங் குளிப்பேன், அதே மாதிரிக்கு நைட் குளிப்பேன். ஒரு நாளைக்கு மினிமம் என்ன, மேக்ஸிமம் ஒரு 2 தடவையாவது குளிப்பேன். ஆனா ஏன் இப்ப நான் அந்த குளிக்கிறது ஃப்ரெஷ் ஆகுறது, இந்த குளிக்கிறத பத்தி கதைக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். சோ அது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான், உங்களால நம்ப முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை பத்தி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் நாட்டில் அலி காஜி அப்படின்ற ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறேன். ஸோ அந்த மனிதர் பார்த்தீங்கன்னா 94 வயதில் இறந்து போயிட்டேன். ஸோ இப்போ இறந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. இப்போ அந்த 94 வயது அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு வயது. ஒன்று, இவ்வளோ நாட்கள் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்றதே ஒரு நல்ல விஷயம், இவ்வளோ நாட்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு. ஆனால் அவரை பற்றி நம்மளால் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியாக நம்ம கதைக்கிறதுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, அவர் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக குளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 நாட்கள், 2 நாட்கள், 3 நாட்கள் எல்லாம் இல்லை, 50 வருடங்கள் அவர் குளிக்காமலே வாழ்ந்திருக்கிறார். இதற்கு என்ன காரணம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்றதுக்கு முதல், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இறந்து போயிருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அவர் 46 வயதுக்கு பிற்பாடு குளிக்கவே இல்லையா, தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படி இருந்துச்சுன்னா 46 வயதுலேருந்து குளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் 94 வயதில் உண்மையாகவே வயது போய் தான், இல்லை நான் வந்து நோய்வாய்ப்பட்டு தான் இறந்து போயிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இல்லை முக்கியமாக வந்து அவர் குளித்ததுனால தான் இறந்து போயிருக்கிறார் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அப்படியான ஒரு சம்பவம் தான் ஈரான் நாட்டில் இந்த காஜி அப்படின்ற ஒரு மனிதருக்கு நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் திருமணமே முடிக்க இல்லை, அவரனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அவருக்கு ஒரு சில, அதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்க. அந்த மாதிரிக்கு எல்லாரினுடைய லைஃப்லையும் ஒரு ஸ்ட்ரகல் அப்படின்றது வரும், ஏதாவது ஒரு ரீதியில், அது ஒரு கேர்ள் மூலம் வரலாம், இல்லைனா ஒரு பிஸ்னஸ் மூலம் வரலாம், இல்லைனா ஃபேமிலியில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் மூலம் வரலாம், இல்லைனா ஏதாவது விபத்துக்கள் மூலம் வரலாம், ஏதாவது ஒரு காரணத்தினால வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஸ்ட்ரகல் அப்படின்றது கட்டாயம் வந்தே ஆகும். அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு ஒரு சில மனிதர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிற மனிதர்களும் இருக்கிறாங்க, அதையே ஃபெயிலியராக நினைத்துக்கொண்டு லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுற மனிதர்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த காஜி அப்படின்றவர் சக்ஸஸ் பண்ணேரா ஃபெயில் பண்ணேரா அப்படின்ற ஸ்டோரிகளுக்கு நம்ம போகிறதில்ல. அவர் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 46 வயதுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக வந்து குளிக்கவே இல்லை. அதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் திருமணம் முடிக்க இல்லை, அவரனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில கசப்பான நிகழ்வுகள் சம்பவங்கள் இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வெறுத்து ஒரு தனி மனிதராகவே ஈரான் நாட்டில் வாழத் தொடங்கியிருக்கிறார். ஸோ இப்படி வாழத் தொடங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, அவர் தனி மனிதராக எந்த ஒரு வாழ்க்கையில் நோக்கங்களும் இல்லாமல் சாப்பிட்றது, தூங்குறது, தெருவுகளில் இருக்கிறது, இது போல தான் வாழத் தொடங்கியிருக்கிறார். ஸோ இதை அவதானித்த மக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவருக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு, இன்னொன்று பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கும் அது வந்து ஒரு சங்கடமான ஒரு விஷயம் சம்பவம் போல, அந்த மனிதரை பார்க்கக்குள்ள வந்து அவர்களுக்கும் ஏதோ ஒரு ஃபீல், ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஊரில் இருக்கிற ஈரான் நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த காஜி அப்படின்ற ஒரு மனிதர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, குளிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. ஒரு மரத்துக்கு கீழ் இருக்காட்டி கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு பிற்பாடு அந்த மனிதர் வந்து குளித்திருக்கிறார். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தானே, நல்ல சம்பவம் தானே செய்திருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் யோசித்தாலும், அந்த நல்ல விஷயமே அவரை குளிக்க வச்சிருந்தால் கூட அவர் வந்து அந்த குளித்ததுக்கு பிற்பாடு இறந்து போயிட்டு 94 வயதில் இறந்து போயிட்டு அதே சமயத்தில் 50 வருடங்களாக குளிக்காமல் இருந்திருக்கிறார் அப்படின்றது உண்மையான விஷயம். அதே சமயத்தில் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் குளிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு குளிக்க வைத்ததுக்கு பிற்பாடு தான் இறந்து போயிருக்கிறார், இதுவும் உண்மை. ஆனால் அவரை துன்புறுத்தினாங்களா, இல்லைனா அவர் ஏதாவது வேறு ஏதாவது இறக்கிற மாதிரிக்கான ஏதாவது சம்பவங்கள் செய்திருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாமல், வெரிஃபை பண்ணாமல் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு யூடியூப் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், யார் யாரெல்லாம் பார்ப்பாங்க, நம்மளால் எத்தனை பேர் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்கன்னாலும் சொல்ல முடியாது. இது ஒரு அன்லிமிட்டட் பிளாட்ஃபார்ம். அப்படி இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, நாங்கள் கதைக்கிற சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாம் சரியாக தெளிவாகவும் உண்மையான விஷயங்களை கதைக்கணும் அப்படின்றதுல வந்து எப்பயுமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, அதனால தான் இது என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணாதனால சொல்ல இல்லை. 50 வருடங்களாக குளிக்கையில் அப்படின்ற
அப்படின்றது உண்மை. 94 வயதில் இறந்து போயிருக்கிறார் அப்படின்றது உண்மை. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்த்து இவரை குளிக்க வைத்ததுக்கு பிற்பாடு தான் இறந்து போயிருக்கிறார் அப்படின்றதும் உண்மை. அதற்கு மேலாக நிறைய மீடியாக்களில் நிறைய நீங்கள் நிறைய இன்னும் வேறு சில சேனல்ஸில் கூட பார்த்துருக்கலாம். சந்தர்ப்பங்கள் குறைவேனா இதில் தமிழ் சேனல்ஸில் எல்லாம் இதிலையும் பெருசாக கதைக்கே இல்லை. பார்த்துருந்தால் கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தால் கூட அதெல்லாம் உண்மையா அப்படின்றது வந்து சரியாக சொல்ல முடியாது. கன்ஃபார்ம் பண்ண நம்ம சும்மா கதைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நம்ம கதைக்க முடியாது. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஈரான் நாட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. 94 வயதில் இறந்து போன காஜி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் இருந்தவர். ஆனால் 94 வயதுக்கு பிற்பாடு இறந்து போனதுக்கு பிற்பாடு அதிகமான நபர்களுக்கு தெரிய வந்திருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரை மையப்படுத்திய நிறைய திரைப்படங்கள் கூட எடுத்திருக்கிறாங்க. அதுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா, இப்படியெல்லாம் வாழ முடியுமா, இது எல்லாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு மோசமான கசப்பான தருணங்கள்னால தான் அவர்கள் இப்படி வாழ்க்கையில் மாற்றம் அடைகிறாங்க, இந்த மாதிரியான சர்க்கிளில் வந்து வாழ்கிறதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே அவர் வந்து துன்புறுத்தப்பட்டு இறந்திருக்கலாமா, இல்லைனா அவருக்கு வயது போன காரணத்தினால தான் இறந்திருக்கலாமா, இல்லைன்னா குளிக்காத ஒரு மனிதர் குளிக்கும்பொழுது வந்து வேறு ஏதாவது அவருக்கு நோய்கள் இருந்து, இல்லைனா வேறு மனத்தாக்கம்னால, இல்லைனா வேறு ஏதாவது அவருக்கு வந்து ஒரு வேறு ஏதாவது காரணத்தினால இறந்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்திருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். 1000 தான் என்ன தான் சொன்னாலும் அவரினுடைய 94 வயது வரைக்கும் வாழ்ந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே போல் 50 வருடங்களாக குளிக்காமல் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றது அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் இறந்து போயிருக்கிறார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குளித்ததுக்கு பிற்பாடு இறந்து போயிருக்கிறார் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இது சம்பந்தப்பட்ட இது போல இன்னும் பல வீடியோக்கள் வந்து நம்ம கதைக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.